நம்ம டேஸ்ட்டுக்கு எதுவுமே இல்லையே. மஞ்ச காட்டு மைனா துபாயில இருந்து ஹஸ்பண்ட் வந்துட்டானே, கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. ஐயோ பாலண்ணா, பால் நீயா? என்னடா அது? இல்லண்ணா, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வீக்கு. அதான் சுப்ரஜா ஆண்டி வீட்டுக்கு டியூஷன் போயிட்டு இருக்கேன். நீ வீக்கா? வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீ தான் கிங் ஆச்சே. நான் கிண்டல் பண்ணாதீங்க. பசங்க சொன்னானுங்க. என்ன சொன்னாங்க? நேத்து வச்சல ஆண்டியும் நீயும் தனியா மாடியில வத்தல் போட்டுட்டு இருந்தீங்களாமே. ஓ சும்மா ஹெல்ப் ஹெல்ப். அப்புறம் அந்த ஆண்டி பேர் என்ன? புதுசா ஸ்கூட்டி வாங்கியிருக்காங்களே. சகுந்தலா ஆண்டி. இதெல்லாம் கரெக்டா சொல்லு. அவங்கள ஆள் இல்ல சந்தா பார்த்து கூட்டிட்டு போய் கூட்டு போய் ஸ்கூட்டி ஓட்ட கத்து கொடுத்தியாமே. சோஷியல் சர்வீஸ்னா? சோஷியல் சர்வீஸ். அதானா இப்பெல்லாம் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்றியாமே. யாரோ போய் சொல்லி என் இமேஜ் ஸ்பாயில் பண்றாங்கண்ணா. இமேஜா? உனக்கா? இப்ப எனக்கு டைம் இல்ல, வந்து உன டீல் பண்றேன். கமிங். அனி பழைய பேப்பர் கடை வந்திருக்கான். ஜோக்கா, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டியூஷன் படிக்க வந்திருக்கேன். உன்னால ஒரு புக்கே உருப்படியா படிக்க முடியாது. இது உனக்கே ஓவரா தெரியல. ஏ சிப்பா. நோ ஆண்டி, இட்ஸ் ஆக்சுவலி பால். பால் போடோங்க ஃபுல். வா பண்ணியப்பா. என்ன இவ்ளோ புக்ஸ்? ஒரே நாள்ல ராமானுஜம் ஆகணும்னு பாக்குறியா? அவர் நல்ல வேலை போய் சேர்ந்துட்டாரு. ஏய் நீ உள்ள போய் படி. போ படி போ. நீ உட்கார் பண்ணியப்பா. ஆண்டி இங்கே உட்காரலாமா இல்ல ரூம் போலாமா? இங்கே உட்காரலாமே. அப்போ நான் கதவை சாத்திட்டு வந்துட்டுமா? எதுக்கு? இல்ல யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல. சரி தேங்க்ஸ் ஆண்டி. விரிச்சு படிச்சுட்ட வேண்டியதான். தேங்க்ஸ் லாட் ஆண்டி. மறுபடியும் நான் போட்டு காட்ட மாட்டேன், நல்லா பாத்துக்கோ. சே சரியாவே தெரியல, புரியல புக்கு. ஆண்டி எப்படி சொல்றது? சொல்ல ஆண்டி. அதுக்குள்ளே வா. போ ரைட் சைடுல பாத்ரூம் இருக்கு, போயிட்டு வா. ஓகே ஆண்டி. முடிஞ்சுதா? ஓ முடிஞ்சுதே, நல்லாவே. பழனியப்பா ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சுது. ஓகே ஆண்டி, செகண்ட் சாப்டர்? முதல்ல இதை முடி, வீட்டுக்கு போய் எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வரணும். ஓகே ஓகே. என்னாச்சு கிருத்திகா? Thank you.
மினிஸ்டர் சாரா, வந்துட்டு இருக்கேன். ஆ அப்படியா, நான் உடனே புறப்படுறேன். கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட இருப்பேன். நான் வர வரைக்கும் எங்கேயும் போயிடாதீங்க ப்ளீஸ். இதை ஃபைனலாக செஞ்சிருங்க, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். ஹலோ சஞ்சய்னா யாரு? அதான் டாடி, சஞ்சய்னா நாம புதுசா அப்பாயின்ட் இருக்கிற பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர். ஓ அவரா, வர சொல்லு. மை கமெண்ட் சார். கமெண்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டாடி. இவர் தான் சஞ்சய், இவர் எங்க டாடி, இந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் அண்ட் பொலிட்டிஷியன். ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ இங்கிலாந்து? தேங்க்யூ. சி மிஸ்டர் சஞ்சய், நான் பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால ஆபீஸ் வேலைகளை என் மகன் தான் பாத்துட்டு இருக்கேன். He will take care of you. Okay, sir. Okay, Rajesh. Okay. I'm leaving. Bye, Dad. Hello? So, Mr. Sanjay, how is your journey? Absolutely fine, sir. Okay, Sanjay. எனக்கும் எங்க கம்பெனிக்கும் உங்க மேலையும் உங்க வேலை மேலையும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எங்க நம்பிக்கையை நீங்க நிச்சயம் காப்பாத்துவீங்கன்னு நாங்க நம்புறோம். Definitely, sir. I will try my best. Good. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி monthly 25,000 salary, house allowance, vehicle allowance, இது எல்லாத்தையும் கம்பெனியே கொடுத்துரும். Okay? Thank you, sir. May I come in, sir? Come in. இவர் மிஸ்டர் சஞ்சய், புதுசா வந்திருக்க எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர். ஹலோ சார். சார் அவரோட கேபின் கூட்டு போயிட்டு அவருக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க. ஓகே. ஓகே சார. Thank you very much. It's okay. I wish all the best. Thank you. வாங்க போலாம். ஆமா, நீங்க எங்க தங்குறீங்க? ஹோட்டல்ல. ஹோட்டல்லையா? இந்த மும்பைல நீங்க சம்பாதிக்கிற காசு ஹோட்டலுக்கே போயிடுமே சார். இந்த சிட்டி ரொம்ப காஸ்ட்லி. பிளாட் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மறுபடியும் பிளாட்டா? இங்க பாருங்க, இந்த ஊர்ல பல பேரு அவங்க தகுதிக்கு மேல பில்டிங் வாங்கி மெயின்டைன் பண்ண முடியாம பேயிங் கெஸ்டா சில பேரை விட்டு வாடகை வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஓகேவா? சரி, அப்ப பாருங்க. ஓகே, இதான் சார் உங்க கேபின், போங்க. தேங்க்யூ. ஏ தேவா, செவிட்டு போயில, உன்னதாண்டா, இங்க வா. முதல்ல ஒரு அழகான பொண்ணு உங்ககிட்ட தைரியமா பேச வந்திருக்கு. அசத்ரா, என்ன வாய சொல்ற? அச்ச கைதான் அடைக்குது. என்ன சொல்ல? எப்படி சொல்றது, எனக்கு வெக்கமா இருக்கையா? நீ போய் சொல்ற. அன்னைக்கு நீ என்ன சண்டையில் அறையிறப்ப இந்த வெக்கம் எங்க போச்சு? நான் தெரியாம அரைஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ. நான் சண்டையில பார்த்ததுக்கு அப்புறம் என் மனச பறி கொடுத்துட்டேன். நீ குடுத்து வச்ச விட்டா இரு. என்ன அது? கலர் சாராயம். சந்தோஷம் வந்தா கொஞ்சம் ஊத்திக்குவ. சரி சொல்லு. டைகர் இருக்கார்ல? டைகர், அதான் அன்னைக்கு அந்த புலியோட சண்டை போட்டார்ல அவரு. அவர்கிட்ட என் மனச பறி கொடுத்துட்டேயா? அடி பாவே, இத நீ என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இன்னொரு தடவை அரைஞ்சிருக்கலாம். கொஞ்சம் இரு. எனக்கு டைகரை இப்ப சந்திக்கணும். அவர் கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? என்ன தொழிலிய மாத்திரியா? டைகரை இப்ப நீ பார்க்க முடியாது, பார்த்தாலும் பேச முடியாது. ராத்திரியிலதான் அவரை சந்திக்கலாம். ராத்திரிலயா? ராத்திரி நேரத்துல டைகர் வெளிய சுத்துறான்னுட்டு அவங்க அம்மா அவனை ரூமுக்குள்ள வச்சு பூட்டிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து அவனை சந்திச்சுடு. எப்படியா? ஓட்ட பிரிச்சுக்கிட்டு அவன் ரூமுக்குள்ள குதிச்சுடு. என்னையா சொல்ற நீ? பயப்படாத, எல்லா கதையிலயும் ஹீரோ தான் ஹீரோயினை பார்க்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. நாம அத மாத்திடுவோம். யாராவது பாத்துட்டா? யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ உள்ள குதிக்கிற வெளிப்பக்கம் பூட்டி இருக்கும், அதனால சிவாவால வெளிய ஓடவும் முடியாது, உன்னை துரத்தவும் முடியாது. சத்தம் போட்ட அம்மா முடிச்சுக்குவாங்க, அதனால சத்தமும் போட முடியாது. பய வசமா மாட்டிக்குவான். கில்மாஸ் பண்ணிடு. கில்மாஸா? அப்படின்னா கில்மாஸ் தான். வர. ஐயோ, நான் விளையாட்டா சொல்ல போவோம், இவ நெசமாவே ஓட்ட பிரிக்க போயிட்டால.
உடனே படுவ கடிச்சே கொன்னுடுவேன். நான் சொன்னதெல்லாம் செய்யல, அம்மாவை எழுப்பிடுவேன். வேண்டாம் வேண்டாம், என்ன செய்யணும்? லவ் பண்ணியா? அது எப்படி? ஐயோ முண்டோ முண்டோ, கைய புடிச்சு விடியா. ஐயோ 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 ஐயோ, நான புலி நினைச்சியா? பொண்ணையா மாதிரி புலி. நல்லாவே பிடிக்கிறயோ? இப்ப என்ன செய்யணும்? கண்ண முடிக்கயா. உதடா இது. இப்ப சொல்லு, நான் காதலிக்கிறேன். அம்மாவை கூப்பிட்டுடுவேன். கூப்பிட்டுக்கோ அம்மா. தூக்கத்துல ஏதோ பயந்துருக்கா. அம்மா வெளிய தாயே, துர்காதேவி, சாமுண்டீஸ்வரி, பத்ரகாளி, சூர்பனகி, பார்வதி, பார்வதி, வாங்க வெளியே. இத பாருமா, உன் கை எடுத்து கும்பிடுறேன். முதல்ல இங்கிட்டு போயிடு. என்ன நீ லவ் பண்றன்னு சொல்லு முதல்ல. நான் உன்னை காதலிக்கிறேன். என்னமோயா, எந்த ஆம்பளையும் நான் ஏறெடுத்து பார்த்தது இல்ல. ஆனா உன்ன லவ் பண்ணிட்டேயா? ஏன் லவ் பண்ண? அதாயா எனக்கு ஒண்ணும் புரியல. உன் முடியும், உன் நிறமும், உன் முகர கட்டையும், ஆனா என்னமோ இருக்கியா உன்கிட்ட? இருக்குல்ல. எஸ், என்ன மட்டும் ஏமாத்தணும் நினைச்ச? என்ன செய்வே? படுவா கடிச்சே கொண்டுடுவேன். இப்ப எப்படி போவே? இத பாரு, மந்திரப்பட்ட மாதிரி வந்துட்டு போயிட்டா. பார்வதி தூக்கத்தா இருக்கா? ஐயா, இவங்க பார்த்துட்டு இருக்கானே. என்றா தொகுனா கொடுக்கா, பாகு நட்டவா, தஞ்சேஸ்தாவா, சரி நைனா, பிள்ளையாரப்பா, என் நிலைமைய பாத்தியா? நீ எப்படி எல்லாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நீ மட்டும் அனாதியா தனியா வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கியோ? அதே மாதிரி நானும் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ பேர் கோயிலுக்கு வராங்க, அதுல ரூபினி, கோமதி, கலாவதி, பார்வதினு யாரோ வராங்க. அதுல யாருன்னா ஒருத்தர் எனக்கு செட்டப் பண்ணி வைப்பா. கோபாலு, என்ன அண்ணாத்த? சந்தோஷமான விஷயம். என்ன விஷயம்? செட்டப் ஆயிடுச்சு. அப்படியா? இப்பதான் பிள்ளையாருக்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். காத்துக்கிட்டு இருந்தது வீணா போகல. செக்க சவேலுன்னு இருக்கா, பாக்கணும் பாக்கணும் துடிக்கிறான், கட்டி பிடிக்கணும்னு ஏங்குறான், கைய பிடிக்கணும்ங்கிறா, கால பிடிக்கணும்ங்கிறா, கன்னத்துல இல்ல இல்ல உதட்டுலயே ஒண்ணு குடுங்கிறா, சந்திக்கணுங்கிறதுக்காக ஓட்டியே பிரிச்சுட்டு கீழே இறங்கிட்டான். என் மேல உயிரே வச்சிருக்கா, எனக்காக நாதா நாதா நாதான் அழிஞ்சிட்டு இருக்கா. நான் அவளை எப்படியாவது பாக்கணும். எனக்கு செட்டப் பண்றேன்னு சொல்லிட்டு நீ செட்டப் ஆயிருக்கிற. பைத்தியத்துல கலப்பாத. ஆமா, இத பாரு, எல்லாருடைய ஊரு பேர நோட்புக்ல எழுதி வச்சிருக்கே, கொஞ்சம் புரட்டி பாரு. இந்த நோட்புக்ல எழுதுற பாத்தியா அது? அந்த பாத்தியா இதுல எழுதவே முடியாது. எப்படியாவது உதவி செய்ய. ஒன்னே ஒண்ணு சொல்றேன். என்ன? ஊர் மட்டும் சொல்லுவேன். எந்த ஊரு? மேலக்குடி. அங்க போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? மேலக்குடி முச்சந்தில போய் நின்னுக்குன்னு பார்வதி பார்வதினு கத்து அங்கேயே பிரசவம் ஆயிடுவா.
ஹலோ யா ஃபைன் ஐல் கால் யூ பேக் யப் பை சாரி நீ ஏதோ சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன் சொல்ல நான் சொல்ல வரல ஏதோ செய்ய வந்தேன்னு நினைக்கிறேன் ஒன் செக் ஹலோ யா ஆ சொல்லுங்க ப்ளீஸ் வெயிட் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேசிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் ஐயா ஜோசியம் பாக்குறீங்களா தானயா ஐயா மனசுல ஒரு ஆசை இருக்கு அது நடக்குமா நடக்காதுன்னு யோசனை இருக்கு கரெக்டுங்களா அவ தான் நடந்து போயிட்டாள் அப்புறம் எப்படி நடக்கும் சித்திரை மாசம் 15ஆம் தேதிக்கு மேல ஐயா நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்க போகுது அப்படி நடக்கலன்னு வச்சுக்க இந்த தொல்லை விட்டே போறீங்க இது சத்தியம் ஒரு கிஸ்ஸுக்காக சித்திரை மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுமா அப்ப என்னடா கல்யாணத்துக்கு 10 வருஷம் வெயிட் பண்ணுமா ஹாய் சாந்தி எப்படி இருக்க ஓகே அண்ணி சொல்லுங்க ஷரண் ஐம் சாரி அர்ஜென்ட்டா நான் போய் ஆகணும் ஸோ கிளம்புறேன் ஹே கோச்சிக்கிட்டியா சாரிடா இட்ஸ் ஓகே கோவம்லாம் இல்லை இல்லை நான் இப்போ ஓகேவா அண்ணி அர்ஜென்ட்டா கூப்பிட்டாங்க அதான் ஐ கெஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ என்ன விட உனக்கு முக்கியமான வேலையா டெஃபினெட்லி நாட் சரி வா நான் வீட்ல டிராப் பண்ணிடுறேன் நோ இட்ஸ் ஓகே தேங்க் யூ ஐல் டேக் an ஆட்டோ அண்ட் கோ ஹோம் ஓகே பை டேக் கேர் நல்லா இருக்க பிஸ்கட் ரெண்டு பேரும் சண்டை போடுற அட அரிசி அதை விட ரொம்ப நல்லா இருக்கு அப்பா அவன் வந்துட்டான் ஹி இஸ் மை சன் பாலா ஹாய் அங்கிள் ஐ அம் பாலா ஹலோ உட்காருங்க வா பாலா உட்காருங்க உட்காரு உட்காருங்க ஒண்ணு கூடிடுச்சா ஆள் இல்லாத ரூம்லயே எங்க அப்பா அரை மணி நேரம் பேசுவாரு இப்ப சொட்ட தலைய வேற மாட்டிக்கிட்டான் டேய் பாலா இங்க என்னடா பண்ற ஏமா லேக்கா கிட்ட பாலாக்கு ஜூஸ் கொடுத்து அனுப்புமா சரிங்க எத்தனை ரேங்க் வாங்கிருக்க ஃபர்ஸ்ட் ரேங்க் Thank you. லேக்கா இங்க வாமா என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஓ. ஹாய், ஐ அம் பாலா. ஓ, பாலாக்கு இந்த ஓல்டிஸ் கம்பெனி ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அம்மா லேக்கா, பாலா வீட்டை சுத்தி கட்டுமா? போமா? மை நான் போய் போ. பாலா, ஃபீல் ஃப்ரீ. என்ன போய் மாட்டேன். போ. ஏய், போடா. போ பாலா. போ. இந்த கேட்டுக்கு பேச்சு வராதா எனிவேஸ் ஐ அம் பாலா தெரியும் கேட்டுச்சு ஓ கிரேட் நீங்க பேச கூட செய்வீங்களா சாரி பேட் ஜோக் நீங்க என்ன பண்றீங்க நான் சும்மா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கேன் நீங்க நானா நான் ஒரு கைடு சரியா சொல்லணும்னா சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு வீட்டு சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன் அவமானம் நைஸ் ஹவுஸ் ஹே இட்ஸ் ஜஸ்ட் எ ஜோக் இட்ஸ் ஓகே நான் பேசிக் கெமிஸ்ட்ரி கிராட்
பார்ட் டைம்ல பாட்ரி கிளாसेस போயிட்டு இருக்கேன். கிரேட். பாட்ரி, கெமிஸ்ட்ரி, ஜெஃப்ரி, குட். அங்க போலாமா? நான் உன்ன கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே. உங்களுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நோ. அன்பிலீவபிள். உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? பட் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். வாட்? ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட். அவ பேர் ஷெரின். நானும் அவளும் ரெண்டு வருஷமா உயிருக்குயிரா லவ் பண்றோம். ஆனா வீட்டுல ஒத்துப்பாங்களான்னு தெரியல. You know this? Hindu, Christian, marriage problems? எப்படியாவது எங்க வீட்டுல ஒத்துக்க வைக்கணும். Oh, really sorry for boring you. Anyways, friends? Thanks. You know, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம். பட் கல்யாணத்தன்னைக்கு அந்த பையனோட அப்பா வந்து அவனை அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாரு. சோ சார், இதுல எப்ப நடந்துச்சு? எனக்கு அப்போ 7 வயசு இருக்கும். 7 வயசா? பெரிய ஆளு தாங்க நீங்க. 7 வயசுல லவ்? இப்பவும் கண்டினியூ ஆகுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமா பையன் சிரிச்சிட்டே வரான்? ஜோடி பொருத்த நல்லா இருக்குல்ல. வாமா. என்ன பாலா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கே, சூப்பர். என்னென்ன மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான். மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான் சார். நம்மளோட வேலையை பசங்க குறைச்சிட்டாங்க, அப்புறம் மேற்கொண்ட விஷயங்கள்லாம் பேச வேண்டியதுதான். ஆ சரிங்க சிதம்பரம், நான் வீட்டில் போய் கலந்து பேசிட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன். அப்போ நான் கிளம்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம். பத்தது உங்கள் ஃபோனில் பேசுவோம். வணக்கம். ஆ வணக்கம். வணக்கம்பா. வணக்கம்மா. வணக்கம். டேய் வாடா போலாம். இந்த ஐஸ்கிரீம் கிட்டியே சாப்பிடு. சிவா, 10 நாள் போரிடா. உன்னை பார்க்காம எப்படிதானே இருக்க போறோம்? போருதான், என்ன பண்ண முடியும்? பேசாம இங்கே ஸ்டே பண்ணலாமா? இல்லடா, குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணது இல்லையா? அந்த மாதிரி 10 டேஸ் ஒன்னா இருந்து படிக்கலாம். இது சரியா வரும்னு தோணல. ஏன், எதுக்கு ரிஸ்க்? இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா இருந்து ஸ்டடி பண்றது இல்லையா? அந்த மாதிரி தான் நாமளும். ஆமாமா. ஆனா பின்ன எதுக்காக தயங்குற? உனக்கு ஓகே, எனக்கு ஓகே. சரி போலாம். எங்க? ஒரு ரூம்க்கு. ம், போலாமே. நான் மட்டும் இல்ல, லவ் பண்ற யாருக்கும் தான் லவ்வரோட நிஜ கரெக்டர் தெரியாது. அவங்க கூட ஒரே வீட்ல ஒன்னா இருக்கும்போது தான் அவங்களோட நிஜ கரெக்டர் என்னன்னு தெரியுது. சாரி சிவா, என் ஃப்ரெண்டு லைஃப் மாதிரி என்னோட லைஃபும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நான் உன்னோட 10 நாள் சேர்ந்து தங்குறதே உன்னோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் ஒரு ட்ரிக் அடிக்ட். என்னாச்சு? என்னது, நீ குடிப்பியா? ஏய் ச்சி, அது பீர். சும்மா கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி. சமாளிக்காத. பீர் என்ன மெடிக்கல் ஸ்டோர்ல விக்கறாங்க? அதுவும் ஆல்கஹால் தானே? பெரிய கண்டுபிடிப்பு. நீ குடிக்கிறத என்கிட்ட மறைச்சிட்டல? வேணும்லாம் மறைக்கல, நீ கேக்கல, நானும் சொல்லல. லுக் நந்தினி, நான் குடிக்காரன் கிடையாது. எப்பயாவது லைட்டா ஒரு பீர் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். குடிக்கிறது தப்புங்கிற ஃபீலே உனக்கு இல்லையே. உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? இங்க பாரு நந்தினி, நான் ட்ரிங்க்ஸ் பண்றது பிடிக்கலன்னு சொல்லிடு, நிறுத்திடுறேன். ப்ராமிஸ்?
உன் மேல சத்தியமா இனி நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், போதுமா? கிரேட் எஸ்கேப். நல்ல வேலை கிச்சன்ல இருக்கிற ரெண்டு ஃபுல்லாக பார்க்கல, பார்த்துருந்தா டங்குவார் கேண்டிருக்கும். விட்டுறேன். என்ன சிவா, இதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சின்னதா ஒரு செட்டப், அவ்வளவுதான். வாட்? ஐயோ, நம்ம ஃபர்ஸ்ட் ஒண்ணா செஞ்சு ஸ்டே பண்ற நைட் சொல்ல வந்த டங் ஸ்லிப் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் ஆயிடுச்சு. ஆகும் ஆகும், முதல்ல கட்டல நகத்து நகத்துரா, போதுமா? இன்னும் நகத்து சிவா, ப்ளீஸ் பி சீரியஸ். கட்டில் அந்த எட்ஜில் கொண்டு போய் போடு, போடுறா. கதவு திறந்து யாரும் பாரு. தெரியல என்னதாண்டா வேலை, நீங்க சொல்லாமே தெரியுது அந்த ஆளுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு. இருக்கிறது பத்தாதுன்னு அண்டர் ப்ரொடக்ஷனா என்ன சார் பண்றது? எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறாரு. சரி சரி, உங்க விஷயத்துல நான் எப்படி தலையிட முடியும்? நான் வந்த வேலையை பாக்குறேன். உங்க ஹஸ்பண்ட் பேரு என்னம்மா? சிவா. உங்க பேரு? நந்தினி. டேய் பசங்க, ஆர்டர் பேர் சொல்லுங்க. ஹரிஷ், ரமேஷ், சுரேஷ், சல்லா. சுல்லானா சார்? அவன் பேர் தனுஷ் சார். அப்போ ஓகே. பாத்துக்கமா, முக்கியமா வயித்த பாத்துக்க. காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. நீங்க தான் சிவாவா? ஆமா. ஏன் இல்ல, ஆள் சிறுசா இருக்கீங்க, குடும்பம் பெருசா இருக்கு, அதுக்கு ஆளா முக்கியம். என்ன இந்த ஆளு சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? ஓ, இதான் எங்க எனர்ஜி ரகசியமா? நம்ம குருநாதர் பல ஜெனரேஷனுக்கு பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்காரு. தம்பி, கையை கொஞ்சம் தூக்கு, கைக்கு ஓர போறது முக்கியம் இல்ல, புரியுதா? முகத்தை வச்சே முடிவு பண்ண முடியலையே. என்னது இது? படிக்கிற மாதிரி நடிக்க கூட முடியல. கர்ம எவன்டா இதெல்லாம் எழுதி வச்சான்? பேசாம தூங்கிட வேண்டியதான்.
தூங்கு தூங்கு தூங்கு. என்ன தூங்குற? தூக்கம் வருது, தூங்குறேன். என்னென்ன பண்ண சொல்ற? நான் சூட ஒரு டீ போட்டு தரேன், அப்போ உன் தூக்கம் எல்லாம் போயிடும் பாரு. ஒரு தம் அடிக்க இப்படி பிச்செடுக்க வேண்டியது இருக்கு? லவ் பண்ற நமக்கே இந்த நிலைமைனா, அப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற பல பேரோட நிலமை வெளியே சொல்ல முடியாது போல இருக்கு. பெஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாமளே தம்மை விட்டுருணும். அப்படி என்ன இந்த சிகரெட்டில் இருக்கு? இழுத்து பாரு, அப்போ தெரியும். நந்தினி, நந்தினி, உடம்பு சரியில்லையா? ஆமா, வயிறு வலிக்குது. சொல்லுங்க சார். இது கொடுங்க. ஹலோ, வயித்து வலிக்கு மாத்திரை கேட்டா வேற ஏதோ பிரெட் மாதிரி பார்சல் பண்றீங்க. நீங்க கொடுத்த சீட்ல இதுதான் சார் எழுதி இருந்தது. கிரேட் இன்சல்ட் சார். இது என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல குடுமா தாய். இத வாங்க தான் நம்பியா? ஏ, நீ எனக்கு இத வாங்கி தர மாட்டியா? அது இல்ல, இத வாங்கிட்டு வரது உனக்கு அவமானமா இருக்குல்ல? ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க. உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல எங்களை பார்த்தா அருவருப்பா தோணும்ல? இது எங்க தப்பு இல்ல. நான் ஏதாவது உன் மனசை காயப்படுத்தி இருந்தா சாரி கேட்கிறேன். ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. பணம் கொடுத்தா நான் டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப என்னென்ன வரி எல்லாம் போட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா சார்? இந்த வரிங்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறவங்க தானே சார். என்னது நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கா? நிலவரம் தெரியாம பேசிட்டு இருக்காரு. எனக்கும் வரிக்கும் என்ன சார் சம்பந்தம்? அதான் முக்கியம். கஷ்டப்படுறவன் தான் இப்ப வரி கட்டிட்டு இருக்கான். ஏன்னா அவன் தானே இழிச்சவாயன். நீ போய் முதல்ல ஒரு பான் கார்டு அப்ளை பண்ணு போ சார். டிடிஎஸ் எவ்வளவு கட்டணும்னு சொல்லுங்க சார். அது போக கழிச்சுக்கிட்டு மிச்சத்தை கொடுங்க சார். என்ன சொன்ன? மிச்சத்தை கொடுக்க சொன்ன சார். மிச்சமா?
கொஞ்சம் கிட்டவா. வரிய கட்டிட்டா எதுவுமே மிச்சம் இருக்காது. கேக்குற வரிய கட்டுறதா இருந்தா நம்ம கவர்மெண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? கட்டுற வரி தான் கவர்மெண்ட்டுக்கு முக்கியமா சார். நேரடியா வரி கொடுன்னு சொல்ல மாட்டான், ஆனா எல்லா விஷயத்திலயும் வசூலிச்சிருவான். உனக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறான், நீ சரியா வர மாட்டே போல சொல்லுங்க சார். என்ன பண்ண போறீங்க சார்? நான் உன்னை ஏமாத்த மாட்டேங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் கால் வரலடா. செக் பாஸ் ஆகட்டும், வந்த உடனே நான் உனக்கு குடுத்துறேன். நேத்து தான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த வாரம் பணம் கிடைச்சிருமா சார்? என்கிட்ட பணம் வருமானு கேக்குறத விட்டுட்டு டிவியை பாரு, அதுல சொல்லுவாங்க. கிளம்பு கிளம்பு, டிவியை பாரு. மே கம் இன் சார்? எஸ் எஸ் சார். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சார். என்ன, அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவன் யாருன்னு இவன் கண்டுபிடிப்பான் சார். இவன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். எங்க போயிட்டான்? இங்க இருக்கியா? இவன் கண்டுபிடிப்பான் சார். இவன் யாரு? நான் தான் துப்பறியின் நிபுணர் ஜேம்ஸ் போண்டா. போண்டாவா? நோ நோ நோ, போண்டா போண்டா. இவனை பார்த்த ஏதோ காமெடியன் மாதிரியே இருக்கானு. பாருங்க எனக்கு கொஞ்சம் இருக்கியா சார். இவனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாம இவனை பார்த்தா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அந்த பையன் யாருங்கிறத இவன் சுலபமா கண்டுபிடிச்சிருவான் சார். சார், இவங்கிட்ட ஒரு மைக் இருக்கு சார். அதோட கெப்பாசிட்டி என்னன்னா, அதை நம்ம எங்க வைக்கிறோமோ அதை சுற்றி இருக்கிற 3 மீட்டர் சுற்றளவுல எந்த சவுண்ட் இருந்தாலும் அதை அப்படியே பிக்கப் பண்ணி காட்டும் சார். அதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த காலேஜ்ல அமுதா கூட யாரு எங்க என்ன பேசிக்கிறாங்கிறத நீங்க கண்டுபிடிச்ச முடியும். சரி ஓகே. நீ பயங்கரமான ஆள் தான் மாமா. என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன பிடிக்கிறதுக்காக ஜேம்ஸ் பாண்ட் லெவல்ல வேலை பாக்குறியா? இருக்கட்டும் இருக்கட்டும், ஆப்பு வைக்கிறேன். ஏய் ஜேம்ஸ் பாண்ட் ஆகவா? எங்க பாரு, கேண்டீன்ல வச்சாச்சு, லைப்ரரியிலயும் வச்சாச்சு, கார்டன்லயும் வச்சாச்சு, கிளாஸ் ரூம்ல மட்டும் வச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. ஓகே, சீக்கிரம் போய் செட் பண்ற வேலையை பாரு. போ போ, இப்பவே பாக்குறேன், உடனே அதை பாக்குறேன். சீக்கிரம் வைடா. உங்க சேர்ல ஒன்னு வைக்கட்டுமா? என்ன மாட்டி விடலான்னு பாக்குறியா? ஒண்ணும், நான் ப்ரொஃபசர்ரா, ஸ்டூடெண்டோட சேர்ல மட்டும் வையே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் இருக்கட்டும், வாங்க. நைட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிரு சார். இப்போ நீங்க எடுத்து ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, எல்லாரும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க, ஆனா நான் மட்டும் பிரின்சிபால கொண்டுட்டு இந்த காலேஜ்க்கே பிரின்சிபால் ஆயிடுவேன். சூப்பர் எக்ஸலன்ட். என்னையா அவன் என்ன போட்டு தள்ளறாங்கறா? நீ சூப்பர் எக்ஸலன்ட்ங்கற. இல்ல, நான் அத சொல்லல சார். சவுண்ட் கிளாரிட்டியா இருக்குன்னு சொல்லு. என்ன பிரின்சிபல் மேல ரொம்ப கோபமா இருக்கீங்க போல இருக்கு. இந்த வருஷம் அவர் நம்மள எந்த டூருக்கும் கூட்டிட்டு போலன்னு அவர் மேல ரொம்ப கோபமா இருக்கீங்க. அவர் ஒரு முடிவு பண்ணாருன்னா சரியா இருக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கடா, சச்சின் இல்லனா கிரிக்கெட் இல்ல, நம்ம பிரின்சிபல் இல்லனா நமக்கு எதிர்காலமே இல்லடா. நம்ம பிரின்சிபல் மனுஷன் இல்லடா, கடவுள்ரா. ஏதோ வேற சேனல் மாதிரி தெரியுது. என்னயா, என்ன புகழ்ந்து பேசுறது? உங்களுக்கு கசக்குது, என்ன திட்டினா மட்டும் இனிக்குதா? என்ன செடி, மேக்ஸ் ப்ரொஃபசர் இன்னும் காணோம்? தெரியலடி. என்னோட ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்களா சார், நான் இன்னும் வரலன்னு எப்படி மூட் அவுட் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? என் மேல அவ்வளவு மரியாதை. வரலன்னு எனக்கு தூக்கமே வராதுடி. எதுக்கு? ஏன்னா அவர் நடத்துறது அவருக்கும் புரியாது, எனக்கும் புரியாது, தூக்கம் தானே வரும். சார், மைக்ல ஏதோ ப்ராப்ளம் பண்றது சார். ப்ராப்ளம் மைக்ல இல்லையா, நீ சொல்லி கொடுக்கற பாடத்துல. ஏயா, நீ சீனியர் லெக்சரர், ஒழுங்கா சொல்லி கொடுக்கறது இல்லையா? என்ன ரெண்டு பேரும் லெக்சரரே கேள்வி பண்றீங்களா? பாடம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல, தண்ணிப்பட்ட மாதிரி. நீங்க பாடத்தை கவனிக்க மறந்துட்டு அவரையே குறை சொல்றீங்க. பிரமாதம் சார், என்ன பத்தி வேற யாருக்கிட்டும் கேட்க வேண்டாம் சார். ஒருத்தனுக்காவது என்ன பத்தி தெரிஞ்சத அவன் ஏன் ஸ்டூடண்ட், அவனை நான் பாராட்டுறேன் சார். வெரி இன்ட்ரெஸ்டிங் காய். ஹாய் மச்சி, என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்க? நான் என் திறமையே வளர்த்துக்க போறேன். அவர் சொன்னதை கேட்டியா? திறமையே வளர்த்துக்க போறாரா? சரி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் பெட் கட்டி விளையாடலாமா? நான் என் திறமைய வளர்த்துக்க போறேன், அப்பதான் இனிமே நான் உங்ககிட்ட எப்ப போட்டி போட்டாலும் என்னால ஜெயிக்க முடியும். அமைதியா, அவன் ஜெயிக்க கூடாது, அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு வேணு, உன் திறமைய நீ வளர்த்துக்கிட்டா எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா? எதுக்கு அப்படி? சத்தியமா சொல்றோம். அப்படியா? எங்க அம்மா மேல சத்தியம். எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குது. அப்படியா? வெட்ட என்ன? அது ரொம்ப சிம்பிள், நான் என்ன பேசினாலும் நீ அதுக்கு ஆப்போசிட்டா பேசணும். ஓ ரெடி? இங்க இல்ல. ரெடியா? நம்ம பிரின்சிபல் ரொம்ப நல்லவர் தானே வேணும். இல்ல கெட்டவன். அப்படி சொல்லக்கூடாதுரா? நான் அப்படிதான் சொல்லுவேன். இல்ல வேணும், அவர் நம்மளுடைய தெய்வம். இல்ல, மிகப்பெரிய பூதான். ஏய் வேணு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. சரி, அவரை விட நம்ம ராம் பிரபு சார் நல்லவர் தானே? அவனுக்கு பாடம் நடத்தவே தெரியாது, அவனுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் அவன் கேட்டுட்டு தான் அத கேப்பான். நீ இப்படி பிரின்சிபலையும் சாரையும் பத்தி தப்பு தப்பா பேச கூடாது. இல்ல, அவருக்கு முன்னாடி நான் பண்றதெல்லாம் ஆக்டிங். ஸ்கவுண்ட்ரல். நீ அவருக்கு துரோகம் பண்ணல இல்ல? இல்ல, நான் மோசம் பண்றேன், ஏமாத்துறேன், துரோகம் பண்றேன். சரி, அவர் இப்ப நேரா வந்தாருன்னா நீ அவர் எப்படி புகழ்ந்து பேசுவ? நம்ம பிரின்சிபல் ஒரு மிகப்பெரிய மொட்டால், அவனும் ஒரு மிகப்பெரிய பூ பூ புண்ணாக்கு. ஏய் வேணு,
குடுடா, இதெல்லாம் எனக்கு அசால்ட்ரா, வரேன்டா. டண்டட டண்டன் டண்ட. உங்க எல்லாருக்கும் பயமா இருக்கா? ஏன் உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கா? பயம் இல்ல, பரிதாபமா இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்க, அவ்வளவு மோசமா இருக்கு. இன்னும் நல்லா படிக்கணும். வழக்கம் போல ஃபர்ஸ்ட் மார்க்குக்காக ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க. சார், நீங்க நாளை காட்டுவீங்க. இதை மட்டும் கரெக்டா கவனிங்க, கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறத கவனிக்காதீங்க. வழக்கம் போல ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க. அந்த ரெண்டு பேர் வந்து I am extremely sorry அமுதா, வழக்கம் போல இந்த தடவையே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன். ஏன்டா அவன்? நினைக்கிறேன் மலையேறி போச்சு. கஷ்டப்பட்டு ராப்பகலா படிச்சு அவங்க ரெண்டு பேரையும் ஓவர்டேக் பண்ணி ஒரு புது ஸ்டூடண்ட் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கான். அது யாருன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அவன் இனிமே படிப்புல உனக்கு போட்டா போட்டி நிறைய இருக்கலாம். அத பத்தி எல்லாம் கவலைப்படாம தைரியமா படிக்கணும். Thank you sir. ரொம்ப ஓவரா நடிக்காத. Thank you sir. இது கரெக்டா இருக்கு. சார், பெல் அடிச்சிட்டாங்க, நான் கிளம்புறேன். பெல் பெல் அடிச்சா லெக்சரர் தான் வெளியே போகணும். உனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு இல்லையா, போய் சீட்ல உட்காரு. ஓகே சார். ஓ, நீங்களா? எப்ப வந்தீங்க? வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு. அப்பா இல்ல? இல்ல. கதவு யார் திறந்து விட்டது? கதவு திறந்தே இருந்தது. அவரை தேடித்தான் வந்தோம். அவர் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. வீட்டுல காசே இல்ல, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. சரி, ₹200 தான் இருக்கு. அதுல பாதி எங்கிட்ட கொடுக்க கூடாதா? இது அவங்க இல்ல? ஆமா, அவ தான் வந்திருக்கா. பசங்க சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு. கேக்கறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு, குடுக்கறதுக்கு உனக்கும் உரிமை இருக்கு. ஏதுங்கிறதுங்க யார் தம்பி? நானாங்க. நீங்க யாரு? முஸ்தபா இருக்காரா? இல்ல, நீங்க யாரு? நான் அவரோட சம்சாரங்க. என்ன, எப்பல இருந்து? தாவணி கதவுகள் ரிலீஸ் ஆச்சு இல்லங்க, அப்பதாங்க அவர் என்ன சேர்த்துக்கிட்டாரு. வேண்டாம்டா,
கண்மணிகளா? படிக்கிற காலத்திலே இப்படி யோசிக்க மாட்டானுங்களே. ஆஹா.
என்னதான் இருந்தாலும் இவங்க காமெடியன் தானே. ஜான் டிராவல்ட்ட இன்னும் இவங்க பாக்கலையே. ஜீன்ஸ் கட் போட்ட ஜானக்ஷ மாதிரி இல்ல அந்த பொண்ணு. அது பொண்ணா மச்சா? நான் வேணா உன் சார்பில் போய் பேசவா? அந்த அழகு கிட்ட நானே போய் பேசுறேன். நீ என்ன சொல்ற? என்னங்கட சம்பந்தமே இல்லாம அழகு கிழகுன்னு ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல, ஆண்டவன் அழக படைச்சதே எனக்காக தான்டா. மச்சா அந்த பொண்ணு, அந்த பொண்ணு தானே பாண்டிச்சேரி போகாமலேயே கிக்கு ஏத்துறாடா. வெயிட், நான் போய் கரெக்ட் பண்றேன். Waiting for someone? Yeah. Oh, I'm Sandra. Hello. Computer engineer. Tech lead. Work pressure, tension, you know? Adha Pondicherry-ku friends ella relaxa oru tour porom. Oh, okay, good. I think neenga kuda na illa enoda. Why? Pondicherry, it's a beautiful place. Romba nalla irukum. If you don't mind, nee enkuda join pannikalam. Seat irukku. En pakkathiliye. நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. 1355. என்னது 1355? சொல்றேன், இது வரைக்கும் என்ன 1354 பேரு ஸ்மார்ட்னு சொல்லிருக்காங்க, நீங்க 55வது. ஆனா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. நோ, எனக்கு ஃபேஸ் ரீடிங் நல்லா தெரியும். உங்களுக்கு கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுமே. அவங்க பேரு எம்ல தான் ஸ்டார்ட் ஆகும். எம்லியா? எம் நேம்ல இருக்கிற பொண்ணியே எனக்கு பிடிக்காது. அவ பேரு மஞ்சு, கரெக்டா? மஞ்சு, மஞ்சு எல்லாம் ஒரு பேரா? அத யாராவது லவ் பண்ணுவாங்களா? பை தி வே, உங்க பேர் என்ன? ஷாலினி. ஹோ, ஷாலினி. ஷாலினி, ஷாலு பேர் என்ன? இப்படி இருக்கணும், கேட்ட உடனே சும்மா லவ் பண்ணணும்னு தோணணும். ஐ சே யூ ஷுட் கம் வித் மீ டு பாண்டிச்சேரி. ஓ மை காட் மஞ்சு. ஹாய் மா. ஹாய். ஓகே, ஐ வில் பீ பேக் ஜஸ்ட் டுடே. ஓகே, கேன் சே. What? Bala, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 5 minutes. வந்துரு வா. நமக்கு முன்னாடி ஷரண் தானே இருக்கணும். மொபைல் வேற நாட் ரீச்சபிள்ல இருக்க. ஏன் அப்படி பண்றான்னு தெரியலையே. ஹாய். ஹாய்டா. ஆமா, பாண்டிச்சேரி வரைக்கும் தனியா வரியே, உனக்கு போர் அடிக்காது? என்னடா உளற? ஷெரின் வரலனா நீ தனியா தானே வரணும்? என்னடா புரியற மாதிரி சொல்ற? சொல்ல மறந்துட்டேன். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீ ஊர் சுத்திட்டு வரக்கூடாதுன்னு ஷெரின் அவங்க அப்பா நேத்து நைட்டே கூட்டிட்டு போயிட்டாரு மச்சான். உனக்கு போன் பண்ணா நீ திட்டுவ, அதனால எனக்கு போன் பண்ணான். ஏய், அவ ஏன் வர்றா? ஆமா, என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அவ எப்பவுமே இப்படிதான் பண்ணுவா. டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டர்ல பைத்தியக்கார மாதிரி வெயிட் பண்ண வைப்பா. ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லுவா, அப்புறம் போன் பண்ணி டார்லிங் வர முடியாது, ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. என்னடா நான் என்ன பைத்தியக்காரனா? பாலா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மச்சி, கம், லெட்ஸ் கோ. பா மச்சி. என்னடா இவன் இப்படி பெல்ட் எடுத்தா? நான் கிளம்புறேன். ஓகே. கிராதகி, வாயில சொல்லல. டேய், நீ அவங்க அம்மாக்கு பிட்டு போட்டதுக்கு என்ன அடிக்கிறாடா? சென்னையும் தான்டா அடிச்சுட்டா. உன்னை ஏத்திட்டு போறதுக்கு பைக் கடன் வாங்கிட்டு வந்தேன். உட்காரு. பாடா. பாய் 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 பாய். ஸ்டார்ட் பண்றா. என்னடா வண்டி நவரவே மாட்டேது? ஒரு வாரம் சோத்த ஒன்னா சாப்பிட்டு வந்துட்டேன்னா. கேரர் சார், என்ன வேணும் சார்? அவர் சாப்பிடறத கொண்டு வா. அவர் சாப்பிடறத எடுத்து உதப்பாரு சார். அந்த மாதிரி உன்னை கொண்டு வாடா முண்டம். சரி சார். பிரியாணி. பிரியாணியில கரப்பாம்பூச்சியா? கரப்பாம்பூச்சியா? அவர் திங்கிறது தானே கொண்டு வர சொன்னீங்க? அவர் இதைத்தான் திங்கிறா தான் கொண்டு வந்தேன். அப்படின்னா இங்க சிக்கன் பிரியாணி மாதிரியே கரப்பாம்பூச்சி பிரியாணி கொடுத்து சாகடிக்க பாக்குறீங்களாடா?
சாக்லேட் பிடிக்குமா நாய் பிடிக்குமா நாய் நாய் கோழி பிடிக்குமா கோழி இந்த பேஜார் பண்ற அப்படியே இருந்தது. நான் என்ன தப்பு பண்ண அப்படியே இருந்தது சிச்ச மாதிரி இருந்தது குரங்கு மாதிரி. அண்ணா அண்ணா வணக்கம்மா, நீ எப்போ தூங்குவா? ராத்திரி தானா? மத்தியானம் தானே ஆச்சு. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ சாப்பிட்டு. ஆமாங்க, குட் மார்னிங். ஏன் இப்படி தொங்குறீங்க? வவால மாதிரி தொங்கினாதான் பையன் அழுவாத இருக்கிறான். யார் பையன்? அதெல்லாம் கேட்க முடியலங்க, அழுது நேருகிறான். சரி கீழே இருங்க. இல்ல வாணாங்க, காலை கீழே வச்சு அழுகுறான். நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினீங்க ஹீரோ மாதிரி. உங்க காலுக்கு என்னாச்சு? வயசாச்சு. டேய் பால் இவடா. என்னடா காலேஜ் போல? நேத்து கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுல, அதான். ஏண்டா தண்ணி அடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற? ஏன் சொல்ல மாட்டீங்க? நக்கலா? சரி சரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு, காலேஜ்ல ட்ராப் பண்றீங்களா? வா. அவ ஏண்டா உன்ன பார்த்து அப்படி சிரிக்கிற? தெரியலண்ணா. அது சரி, உன்ன பார்த்து ஊரே சிரிக்குது. நீ வேற நேரம் கேட்ட நேரத்துல போய் நீ போட. சாரி அண்ணா, அது வழியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சு டிராப் பண்றேன். ஓகே. அம்மா எவ்வளோ பெரிய கேட்டு. பேசாம வாட. சூப்பரா இருக்கு. யார் வீடுண்ணா? ரொம்ப முக்கியம், வாட. உங்க மாமனார் வீடா? உனக்கு சொல்லி ஆகணுமா? மூடிட்டு வா. வாங்க. நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. வெயிட் பண்ணு. சூப்பரா இருக்காளே, ட்ரை பண்ணி பாப்போம். வாங்க மாப்ளே, வீட்ல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பேசிட்டு இருங்க, நான் ஜூஸ் எடுத்து வரேன். அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு சொல்லுப்பா முக்கியமான விஷயம் பேசணும். இரு, முதல்ல ஜூஸ் வந்துட்டோம், சாப்பிட்டே பேசலாம். என்ன அவசரம்? அதெல்லாம் வேண்டாம். நைஸ் ஹவுஸ், அழகா இருக்கு. என்ன வீட்டு சொன்ன? உள்ள பார்க்கவே இல்ல, அதுக்குள்ள அழகா இருக்குன்னு சொல்றியா? வெளில இருந்து பார்த்தாலே தெரியுது உள்ள எவ்வளவு அழகா இருக்குன்னு. அங்கிள், நான் அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா? ஆ, நல்லா இருக்காங்க. அப்புறம் அங்கிள், நான் லேக்காவ லவ் பண்ணலாம் அங்கிள். அதான் தெரியுமே, அரேஞ்சு மேரேஜ்னா அப்படிதான், எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும். டோன்ட் வரி. பேச விட மாட்டேங்கிறோம். வண்டியில் முடியும் இல்லை மூலையும் இல்லை அங்கிள். அது வந்து ஒரு நிமிஷம். ஹலோ, அப்படியா? நான் உடனே கிளம்பி வரேன், வந்துட்டே இருக்கேன், வந்துடுறேன். பல, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். இல்லை அங்கிள், இந்த லெட்டர். என்ன பல?
லேக்காவுக்கா? இல்ல கொடுத்துறேன், கண்டிப்பா கொடுத்துறேன். டோன்ட் வரி, நான் படிக்க மாட்டேன். இல்ல இது உங்களுக்கு தான். எனக்கா? நல்ல தொட. டேய் டேய், இங்கே ஆரம்பிச்சிட்டியா? இல்லண்ணா, சும்மா ஹெல்ப். திருந்தவே மாட்டடா நீ. வாடா போலாம். பாய். போயிட்டு வா. பாய். என்ன ஹிப்பு ஜப்போ.